செய்வினை எப்படி செய்வாங்க, அதிலிருந்து நம்மளை எப்படி காத்துக்க முடியும் அப்படிங்கிற நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். காரணம் என்ன அப்படின்னா, தெய்வ சக்தி, தெய்வத்தை அதிகமாக நேசிக்கிறவங்க இதையும் பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறணும். தெரியும் எல்லாத்துக்கும், ஆனால் இருந்தாலும் நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள தான் இன்றைக்கி இந்த பதிவு. செய்வினை எப்படி செய்கிறாங்க, முதல்ல செய்வினை எப்படி பலிக்கும், ஏதோ யாரோ ஒரு ஆள் ஏதோ ஒரு மூலையிலேருந்து ஏதோ செஞ்சிட்டாங்கன்னா அது எப்படி நம்மளை வந்து சேருது, அப்போ எப்படி பலிக்கும், என்ன காரணமாக இருக்குது, செய்கிற அந்த தீயவினை நம்ம கிட்ட வர்ற வரைக்கும், நம்மளை வந்து தொடுற வரைக்கும் என்ன காரணம் அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல்லங்க, செய்வினைங்கிறது ஒரு மனிதன் இருக்கார் அப்படின்னா அவரை நேரடியாக அவருடைய உடமை, அவர் சார்ந்த பொருட்களை வச்சு, இப்போ ஒரு சின்ன ஒரு இது சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு சில நாய்கள்லாம் இருக்கும், அதுக்கு மோப்பம் முடிக்கிற சக்தி இருக்கும். அதே மாதிரி ஒரு சில உயிரினங்கள்லாம் இருக்கும், விலங்கினங்கள் இருக்கும், அதுக்கு அந்த மோப்பம் முடிக்கிற சக்தி இருக்கும். அந்த உணரக்கூடிய அந்த சக்தினால் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அங்கேருந்து கரெக்டாக சரியாக அவங்கள போய் அடையாளம் காட்டிடும். இப்போ இதை எதுக்கு இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, நம்முடைய உடமைகள் இருக்குல்ல, மனிதனுக்கு இயல்பாகவே நான் இருக்கேன் அப்படின்னா என்னுடைய உடம்புலேருந்து ஒரு நறுமணங்கள் வரும், வாசங்கள் வரும். அப்போ என்னுடைய அந்த வாசமானது நான் என்னுடைய உடமை பொருளான என்ன இருக்கும், என்னுடைய தலைமுடியாக இருக்கலாம், நான் அணிந்த துணியாக இருக்கலாம், அல்லது என்னுடைய உடமை சார்ந்த ஏதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு திரவங்களாக கூட இருக்கலாம், அதுபோன்று என்னுடைய உடலில் இருக்கும் ஏதாவது இந்த சின்ன நகமாக இருக்கலாம், நகத்தில் இருக்க அழுக்காக இருக்கலாம், உடம்பில் இருக்க அழுக்காக இருக்கலாம், இதில் எல்லாமே என்னுடைய குணாதிசயம், என்னுடைய வாசம் முதல் என்னுடைய அனைத்து அம்சங்களும் அதுலேயும் கொஞ்சம் அடங்கியிருக்கும். அந்த பொருளானது நம்மை பற்றி அங்கே பேசுறதுக்கு, நம்மை சென்றடைகிறதுக்கு அது உதவியாக இருக்கும். சரி, பொருள் கிடச்சிருச்சு, பொருளை எடுத்துட்டாங்க, அவங்க செஞ்சிட்டாங்கன்னா அது வந்து நம்மளை சென்றடைஞ்சிருமா, நம்மளை வந்து நம்மளுக்கு நமக்கு அந்த செய் வினைகள் வந்து பழிச்சிருமா, நாம் முடங்கிடுவோமா? அப்படின்னாலும் இல்லை, என்னுடைய பொருள் போயிருச்சு, சரி எடுத்துட்டாங்க. இப்போ அந்த செய் வினை ஏவப்படும் போது எனக்கும் என் சாமிக்கும் இருக்கிற நெருக்கம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, அங்கே ஏவப்படுற அந்த செய் வினை என்னை நெருங்கி வரும்போது என் சாமி வந்து குறுக்க நின்றோம், நின்று அதை ஒரு ஏற இறங்கி பார்த்து காது வெடிக்க ஓட விட்டுறோம். அப்போ அந்த நெருக்கம் இல்லை, என் சாமி என் மேலே, என்னுடைய தெய்வத்தோட பார்வை எனக்கு இல்லை, குலதெய்வத்தோட பார்வை எனக்கு இல்லை அப்படின்னா, அந்த நெருக்கமானது அங்கே இல்லை அப்படின்னா அந்த செய்வினைகள் என்னை வந்து சென்றடையும். இப்போ நிறையா பேர் சொல்லுவாங்கள்ல, இப்போ யாரோ எனக்கு செய்வினை வச்சுட்டாங்க, எனக்கு ஒன்றுமே பண்ண முடியலை, எந்திரிக்க முடியலை, ஒரே வந்து நிறைய இழப்புகள் ஆகுது, மாடு உயிரினங்கள் இழப்பு ஆகுது, வீட்டில் சண்டை வருது, சச்சரவு வருது, என்னுடைய சொத்தெல்லாம் பறி போயிடுச்சுன்னு எண்ணற்ற காரணங்கள், ஒரு சிலர் முடங்கிட்டாங்க, கை வரலை, கால் வரலை, பேச்சு வரலை, இது போன்று எண்ணற்ற அந்த செயல்கள் நடக்க அங்கே யார் காரணமாக இருப்போம் அப்படின்னா, நாமளும் ஒரு வகையில் காரணமாக இருப்போம். ஏன், நாம் நம்ம சாமியை வணங்காமல் இருக்கிறதுனால, அந்த தெய்வத்தோட பார்வை இல்லாமல் இருக்கிறதுனால எந்த தீ வினைகள், அந்த செய் வினைகள் என்னை வந்து சென்றடையுது. இப்போ புரியுதா, ஏன் குலசாமியை நாம் கும்பிடணும், குலதெய்வத்தோட பார்வை கிடைக்கணும், குலதெய்வத்தோட ஆசி கிடைக்கணும்னு காரணம் இதுக்கு தான். ஒரு கணத்தில் நம்ம முடக்கி போடுறதுலேருந்து நம்மளை காத்து கொடுக்கறது நம்ம குலசாமி. இடையில வந்து குறுக்க மறிச்சுனான், சேலையை கட்டி மறிக்கும், துண்டை கட்டி மறிக்கும், இடையில தெய்வத்தோட தேகத்தை வச்சு மறிக்கும், என் பிள்ளைய தொடுறதுக்கு நீ முதல்ல என்னைய தாண்டனும்டான்னு வந்து நிற்கும், ஆண் தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வமாக இருந்தாலும். சரி, இப்போ யதார்த்தமாக நடக்கிறத பேசுவோம். இப்போ அது போன்ற ஒரு பொருள் எடுத்துட்டாங்க, அங்கே வந்து அந்த செய் வினைகள் அங்கே போயிருச்சு அப்படின்னா, அவங்க அந்த பொருள் எடுத்தனால இப்போ எனக்கு ஒரு பொருள் உங்கள்கிட்ட இருக்க ஒரு பொருளை நான் எடுத்து அதை நான் செஞ்சிட முடியுமா? முடியாது. அதாவது எதற்கு ஒரு சில ஆலயங்களில், ஒரு சில ஆலயங்களில் தெய்வங்களை வச்சு தெய்வங்களுக்கு உருவேற்றங்கள், அந்த சக்திகள், பூஜைகள், புனஸ்காரங்கள், ஆபரணங்கள் எப்படி நடந்து அந்த தெய்வ சக்தி வளப்படுகிறதோ அதே போன்று நான் ஏதாவது இது போன்ற தீய வினைகளில் நான் ஈடுபட போகிறேன் அப்படின்னா, அந்த பொருளை வச்சு நான்
அந்த பொருளுக்கு நாங்கள் உருவேற்றம் பண்ணணும், அந்த பொருளுக்கு ஒரு சில சாங்கியங்கள் பண்ணணும். இதெல்லாம் பேசுனா ரொம்ப எப்படி சொல்றதுன்னா ஒரு அச்சப்படக்கூடிய விஷயம். அது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படல, ஏன்னா சிறு பிள்ளைகளும் கூட நம்மளுடைய பதிவை பார்த்துக்கிருக்காங்க. அப்போ அந்த பொருளை வச்சு ஒரு சில சாங்கியங்கள் பண்ணி அதற்கு தேவையானதை கொடுத்து அதற்கு உண்டான ஒரு சில எப்படி சொல்கிறது அப்படின்னா மனித வாழ்வில் செய்யக்கூடாத ஒரு சில விஷயங்களை செய்து அதன் மூலியமாக தீய வழியில் மந்திரங்களை உபயோகித்து அவர்களை சென்றடைய செய்யும் அந்த ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு கர்ம வினைதாங்க அந்த செய்வினை. சரி, அதுக்கு நான் எப்படி இருக்கணும், நான் ஒரு சில அதாவது ஒரு ஒரு நல்லது நடந்தால் கெட்டது நடக்கும், நல்லவே இருந்தால் ஒரு கெட்டவே இருக்கத்தான் செய்வான். வாழ்க்கையில் நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கெட்டதுங்கிறதுக்கு அந்த முகம்தான் இது போன்ற அந்த செய்வினைகள். சரி, அது பண்ணியாச்சு, அந்த செய்வினை வந்து தாக்கிருச்சு, நாம் சாமியை சரியாக வழிபடாமல் விட்டோம், சாமியை தாக்கிருச்சு. இப்போ அந்த செய்வினை வந்து தாக்கிருச்சு, இப்போ நம்ம எண்ணெயை முடக்கிருச்சு, நான் எப்படி இதுலேருந்து நான் மீண்டு வர முடியும், அங்கேயும் வழி இருக்குது. இது மாதிரி வழி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, செய்வினையை எடுத்துகிட்டு அதை திருப்பி விட முடியுமா அப்படின்னா, அப்போ வந்து அவர்கள் செய்த அந்த தீய வினைக்கு எதிர்வினை நாம் ஆற்றும்போது அந்த பழி பாவதோஷங்கள் நமக்கு வரும். அதனால் அது அப்படி செய்கிறது தவிர அப்படி செய்யக்கூடாது. அதற்கு வழி என்ன தெரியுமா, செய்வினையால் அங்கே பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தார் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போ தான் அவங்க அப்போ இருந்தாவது அந்த தெய்வத்தை அவங்களுடைய குலதெய்வத்தை அவங்க வழிபட நினைக்க ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பித்தாங்க அப்படின்னா அந்த செய்வினைகளை எடுக்கிறது மட்டுமல்லாமல் உடல் நிலை முதற்கொண்டு இருக்கும் சூழ்நிலைகளையும் சரி பண்ணி கொடுக்குற ஆகச்சிறந்த அதிகாரங்கள் மருந்துகள் யார் கையில் இருக்குது, நம்ம குலசாமியோட கையில் தான் இருக்குது, நம்ம குலதெய்வத்தோட கையில் தான் இருக்குது. அப்போ நான் இருக்கேன், ஆனால் இருந்தாலும் நான் முடங்கிட்டேன், என்னால் நான் எப்படி சாமியை கும்பிட முடியும், நான் எப்படி வணங்க முடியும் அப்படின்னு இல்லை, உயிர் இருக்கும்ல, அந்த உயிர் வழியாக அந்த உயிர் போன்று என்னுடைய குலதெய்வத்திற்கு நான் வைக்கும் கோரிக்கை என்னை அணு அணுவாக துளி சிறு துளி துளியாக சேர்ந்து என்னை சரியாக்கும், மறுபடியும் பூரண நலமாக்கும்னு சொல்ல வரேன். சரிங்க, வினைகள் செஞ்சவங்களுக்கு என்ன பலாபலன், எதுக்குமே ஒரு அதை என்ன சொல்கிறது அப்படின்னா, சத்தியத்துக்கு எதிராக நீதிக்கு எதிராக யாரெல்லாம் நிற்கிறாங்களோ அவர்கள் அழியக்கூடியவர்கள், அதுதான் இறை தர்மம். நான் இருக்கேன், யாரோ இருக்காங்க, அவங்க தீ வினைகள் செஞ்சு பல மனித உயிர்கள் அந்த இடத்துல இது போன்று கஷ்டப்படுத்துகிறாங்க, கண்ணீரில் உள்ளாக்குறாங்க, இது போன்று கெட்ட வினைகளில் அவங்க குடும்பத்தையே முடக்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த கஷ்டத்தை அனுபவிப்பாங்க. அந்த கஷ்டத்தை அனுபவித்து அந்த நான் இருக்கேன்னா இன்றைக்கி ஒரு நான் கஷ்டப்படும் போது நான் படுற அந்த வலி இருக்குல்ல, அந்த வலிக்கு அந்த மருந்து, வலிக்கு ஒரு மருந்து, நான் இருக்கேன் நான் கஷ்டப்பட்டுருவேன் என் உடம்பு தாங்கிறேன், ஆனால் நான் படுற வலிக்கு யாராவது ஒரு ஆள் பதில் சொல்லணும்ல, அந்த பதிலானது அங்கே தீவினையை செஞ்சவங்க ஏகி விட்டாங்க. அவங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் பழி பாவங்கள் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அவங்களுடைய வாழ்நாள் முதற்கொண்டு அவர்களுடைய அடுத்த தலைமுறை முதற்கொண்டு அவர்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்க வளர்ச்சியை கொடுக்காத ஒரு ஒரு காலகட்டத்தில் அவங்க ஆளே இல்லாமல் அழிச்சிடும் நாம் தீவினையில் போனோம். அதனால் இன்றைக்கி இந்த பதிவை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, செய்வினைகள் எப்படி செய்வாங்க, நம்ம வந்து பயப்படக்கூடாது. நாம் அதாவது இது போயிடுவாங்களோ, நம்ம காலடி மண் எடுத்துருவாங்களோ, நம்மளுடைய உடைமைகளை எடுத்துருவாங்களோ, நம்மளுடைய பொருட்களை எடுத்து நமக்கு எதிராக நம்மளை செஞ்சிருவாங்களோன்னு பயம் இருக்கக்கூடாது. அப்படி எது நடந்தாலும் அதை சந்திப்போம் அப்படிங்கிற தைரியத்தோட, அது எது நடந்தாலும் அதை சந்தித்து அதிலிருந்து காத்து கொடுக்க என் சாமி மலை போல் இருக்குது அப்படின்னு நம்பிக்கையோட தெய்வத்தை போய் வழிபடணும், குலசாமியை நினைக்கணும். வாரத்துலையா அல்லது மாதத்துலையா அல்லது ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவையாவது குலதெய்வங்கள் ஆலயங்களுக்கு போகணும், குலதெய்வத்தை நாலு நினைக்கணும். நம்ம நாவல தெய்வத்தோட பெயர்களை உச்சரித்தோம் அப்படின்னா நாம் அழகாக தாயோட கருவறை போல, இப்போ ஒரு தாய் இருக்குது பிள்ளையை பெற்றெடுக்கும்போது எவ்வளவு வலி, அந்த வலிகளையும் வேதனைகளையும் தாங்கிறது தாங்க நம்மளுடைய குலதெய்வம். அதான் தாயின் கருவறையில் நாம் இருக்கிறோம்னா என்னுடைய தாயின் கருவறை தான் என்னுடைய குலதெய்வங்கள்.
அப்ப இது போன்று வர்ற அந்த அனைத்து பிரச்சனைகளையும் தாங்கி அந்த கருவறையில் நம்மை வைத்து காக்கும் தெய்வங்கள் தான் நம்மளுடைய குலதெய்வம்னு சொல்ல வரேன். அதனால செய்வன பில்லி ஏவல் சூனியம் அதெல்லாம் பார்த்து அச்சப்படவே அச்சப்படாதீங்க. என் சாமி இருக்கியா மலை போல, என் பெண் தெய்வம் இருக்கு, என் ஆண் தெய்வம் இருக்கு, என் பிறந்த வீட்டு தெய்வம் இருக்கு, என் புகுந்த வீட்டு தெய்வம் இருக்கு. அந்த தெய்வத்துக்கு இதெல்லாம் இந்த மண்ணுக்கு சமானம், அதே சமயம் தலையில் இருக்கும் அந்த முடிக்கு சமானம்னு காலில் ஓட்டு புதைச்சிட்டு எரிச்சுட்டு என் சாமி போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான முழுமையான நம்பிக்கையோடு தெய்வத்தை வழிபடணுங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த பதிவு. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.